SRM PR Global Railways in Chennai Yil Yirundh Seeradikku September Madam 28 Thethi 6 Naatkal Aanmeega Sutrala Munpadivukku 8008-800-800 Kaval Thurai Visaranaiyin Bodhu Iyarkaikku Maarana Muraiyil Maranamadaindhal Inimel 15 Latcham Roobai Ilappeedu Vazhanga Vendum Ena Uchavarambai Nirnayam Seidhu Megalaya Uyarneethimandram Aanai Pirappithulladhu 2012 Aandu Megalaya Maanilathil 53 Kaval Maranangal Nigazhndhathu Enavum இதில் 25 மரணங்கள் இயற்கையானவை என்றும் 28 மரணங்கள் இயற்கைக்கு மாறானவை என்றும் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் மேகாலயா உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரணையை மேற்கொண்டது. அப்போது தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி வயது முதிர்வு மற்றும் இதர சில காரணங்களால் காவல்துறை விசாரணையின் போது ஒருவர் இயற்கையாக மரணமடையலாம் ஆனால் இயற்கைக்கு மாறாக மரணமடைவதை தடுக்க வேண்டும் என கூறினார். மேலும் மாநில அரசுக்கு மிகப்பெரிய அவதூறு இயற்கைக்கு மாறான காவல்துறை மரணங்கள் என கருத்து தெரிவித்தவர் இனி இதுபோன்ற மரணங்கள் நிகழ்ந்தால் அவர்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை நிர்ணயம் செய்து தீர்ப்பு வழங்கினார் இதன்படி 45 வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தால் 10 லட்சம் ரூபாயும் 30 முதல் 40 வயது வரை இருந்தால் 12 லட்சம் ரூபாயும் 30 வயதிற்கு கீழ் இருந்தால் 15 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என மேகாலயா உயர்நீதிமன்றம் மாநில அரசுக்கு ஆணையிட்டுள்ளது